தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நடிகை சித்ராவின் உடல் காலை 10 மணி அளவில் கூராய்வு செய்யப்படுகிறது. சித்ராவின் உடல் வைக்கப்பட்டுள்ள கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், 10 மணி அளவில் உடற்கூராய்வு செய்யப்படும் நிலையில அதன் அறிக்கை எப்போது வெளியாகும், அதனை அடிப்படையாக வைத்து காவல்துறையினர் விசாரணையை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல திட்டமிட்டிருக்கின்றனர்? சிவரஞ்சினி சென்னை திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த காவலர் காமராஜருடைய மகள்தான் பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா. நேற்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது திருவான்மையூர் பகுதியிலிருந்து நசரத்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்கி அங்கிருந்து படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று தினந்தோறும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கி விடுதியிலிருந்து தங்கி வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் நேற்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய பதிவு திருமணம் செய்த கேம்நாத் ஒன்று உடனிருந்திருக்கிறார். இந்த மரணம் தொடர்பாக தொடர்ந்து பெரிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிறது. இந்த அதன் பிறகு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை நேற்று கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து உடல்கூறு பரிசோதனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஆர்டிஓ லாவணி வந்து இவர் சித்ராவுடைய உடல் வந்து பார்த்து சென்றிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது இருக்கிறது. சித்ராவுடைய மரணம் குறித்து 3 கோணங்களில் காவல்துறையினர் விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இது கொலையா இல்லை தற்கொலையா, அது மட்டுமல்லாமல் யாருமே தூண்டுதலின் பேரில் இது தற்கொலை நடந்திருக்குதா என்று 3 கோணங்களில் விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பாக உறவினர்கள் அவர் கணவர் ஹேம்நாத் மற்றும் படப்பிடிப்பு தொடர்புடைய, அது மட்டுமல்லாமல் அவர் செல்போனில் லாஸ்ட் 2 நாட்களில் உரையாடின நபர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இந்த சம்மன் கொடுக்கப்பட்டு அந்த 3 கோணங்கள்லேருந்து காவல்துறையிலிருந்து விசாரிக்க இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் சித்ராவுடன் உடலை நேற்று கோட்டாட்சியர் வந்து நேரில் லாவணியா வந்து நேரில் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். அவர் எங்கெங்கே அவர் உடலில் காயம் இருக்கிறது, குறிப்பாக அவர் முகத்தில் சிறிய காயம் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அது தொடர்பாகவும் அந்த காயம் எப்படி ஏற்பட்ட தொடர்பாகவும் விசாரணையை செய்ய இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறையினர் தொடர்ந்து இன்று இது மரணம் சித்ராவுடைய தற்கொலையா இல்லை கொலையா இல்லை கொலையின் தூண்டுதல் பேரில் இது வந்து தற்கொலை செய்திருக்கிறார்களா என்று தொடர்பான விசாரணை வந்து மேற்கொள்ளிருக்காங்க. இன்று அவருடைய உடல் கூறு பரிசோதனை நடைபெற இருக்கிறது. சரியாக 10 மணிக்கு அவர் உடல் கூறு பரிசோதனை முடிவைக்கப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்க இருக்கிறாங்க. சிவரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.